அன்புமணி சேதுபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். டாக்டர் அன்புமணியுடன் பிரசாந்த் கிஷோர். கைமாறிய முக்கிய ஃபைல், அதிர்ந்து போன முதல்வர் என்ன என்பது குறித்து தான் விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொலி. தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க, இன்னைக்கு திமுகவினுடைய அந்த ஆட்சிக்கும் 2021 இவங்க பெற்ற வெற்றிக்கு பின்னாடி வியூகம் வகுத்து கொடுத்து இவர்களை வெற்றியடை செய்ததற்கான ஒரு மிக முக்கியமான அரசியல் வல்லுநரா இருக்கிறவர் தான் பிரசாந்த் கிஷோர். இவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க அரசியல் ஆலோசகராகவும் தேர்தல் நேரத்தில் வியூகங்களை அமைத்து அவர்களை வெற்றி பெறுவதற்கான அத்துணை வேலைவாய்ப்புகளுமே செய்யக்கூடிய ஒரு வல்லுநராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். நேற்று தினம் பார்த்தோம் அப்படின்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு நடந்தது பாண்டிச்சேரியில். அப்ப திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்குள்ள ஒரு வார்த்தை பேசியிருப்பார், பிகேவினுடைய சர்வே வந்து கரெக்டா இருக்கு, களம் சாதகமா இருக்கு, வெற்றி நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இலங்குவா சொல்லிட்டு அந்த விஷயத்த கடந்து போயிருப்பார். ஆனா இதை வந்து ஊடகங்கள் பெரிதுபடுத்தி என்ன பண்றாங்க அப்படின்னாக்க ஒரு விவாத பொருளாவே மாத்திருக்கிறாங்க. திரு அன்புமணி ராமதாஸ் வந்து பிகே குறித்து பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்ப பிகே சர்வே கரெக்டா இருக்கு, களமும் சரியா இருக்கு, நாம தான் உழைக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப இதற்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆராயக்குள்ளதான் ஒரு சில விஷயங்கள் தெரிய வருகின்றது. என்ன அப்படின்னாக்க, இந்த முறையும் சரி 2024-26 திமுகவினுடைய தேர்தல் வியூகங்களையும் தேர்தல் எல்லா பொறுப்பையும் பார்த்தோம் அப்படின்னாக்க திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான் ஏற்றிருக்கக்கூடிய தகவல் என்பது வந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை அரசியல் கட்சி குறித்தும் ஒரு சர்வே எடுத்திருக்கிறாரு. அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க திடுக்கிடக்கூடிய அதிர்ச்சியான ரிப்போர்ட் எல்லாமே வெளில வந்திருக்குது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு திமுக மெஜாரிட்டியில வந்து ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. சரி, இவங்களுக்கு எதிர்ப்பு யாரு? 2024 எம்பி எலெக்ஷன் தாண்டி 2026 முதலமைச்சர் வேட்பாளர், முதலமைச்சர் தேர்தல், இதுக்கு திமுகவுக்கு யார் போட்டியா வருவா? திமுகவை வென்றிடக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் இருக்கு? அப்ப 2026 நாம திமுக சார்பாக எந்த மாதிரியான ஆலோசனைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கு, வியூகங்கள் அமைக்குவதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சர்வே எடுத்திருக்கிறார். அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்க, முதல்ல அதிமுக குறித்து எடுக்கக்குள்ள அதிமுக வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று பொதுக்குழு சொன்னது போல நான்காக உடைந்திருக்கின்றது. ஓபிஎஸ் ஒரு பக்கம், தினகரன் ஒரு பக்கம், சசிகலா அவர்கள் ஒரு பக்கம், இந்தாண்ட இபிஎஸ் ஒரு பக்கம் சொல்லிட்டு நான்காக உடைஞ்சிருக்கின்றது. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இப்போ 75 எம்எல்ஏ கையில வச்சிருக்கிறாங்க. அதையும் தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இவங்க 2024 10-15 தொகுதிகளை வெல்வது மிகப்பெரிய கடினம் தான். ஒருவேளை பாமக, பாஜக, அதிமுக, புதிய தமிழகம் கட்சி, இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்தால் 10-15 சீட்டை வென்றிடலாம், இல்லைன்னா அதிமுகவில அதையுமே வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வே ரிப்போர்ட் சொல்லியிருக்குது. சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க பாஜக குறித்து தனிப்பட்ட முறையில சொல்றதை விட சரி பொதுவாக சொல்ல என்ன அப்படின்னாக்க, அவங்க இப்பதான் கால் ஒன்றி வந்து கொண்டுட்டு இருக்கிறாங்க. தனித்து முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து வன்னிய சமுதாயமா இருக்கட்டும், பழைய சமுதாயமா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சமூகங்கள் எல்லாமே பல்வேறு அரசியல் கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய சூழல் இருக்கு. பாஜகவினுடைய இந்த தன்மை அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை எதிர்ப்பு அரசியல் அவசியமா இருக்கின்றது. இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ பாஜகவை ஏத்துக்கல, அதை தவிர்த்து ஒரு சில சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் பாஜகவை ஏத்துக்கிறாங்க. சரி, அடுத்து நாம் தமிழர் கட்சி குறித்து பார்த்தோம் அப்படின்னாக்க நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வந்து இளைஞர்களை அதிகமா ஈர்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கின்றது. ஆனா அதனால பெரிய இம்பாக்ட் வந்து திமுகவுக்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அவங்க சர்வே எடுக்கக்குள்ளதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெயர் அடிபடுது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வரலாறு திரு பி கே அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னாக்க புரட்டி பார்த்திருக்காரு. 2016 இவங்க போட்ட இந்த வண்டலூர் மாநாடு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே திரும்பி பார்க்க வச்சது, ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய மாற்று சமூக மக்களையுமே பின்வர வச்சது. அப்ப இவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த 2.0 அப்படின்னு இருக்கிறாங்களே, இதனுடைய திட்டங்கள் என்னென்னவா இருக்கும், இதனுடைய வியூகங்கள் என்னென்னவா இருக்கும், 2026 எப்படி ஆட்சி அமைப்போன்னு சொல்றாங்க. நாம கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளமா திராவிட கட்சி, இரு பெரும் கட்சி திமுக அதிமுக, இவர்களே வந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை தட்டு தடுமாறுவதற்குள்ள திடீரமா சொல்றாரு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள், நாங்க நிச்சயம் ஆட்சி அமைப்போம் சொல்லிட்டு பி கே அவர்கள் என்ன பண்றாருன்னா மத்த கட்சி சர்வே பண்ணதை விட பாமக குறித்து அதிக சர்வே எடுத்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1990களில இருந்து அந்த சர்வே எடுக்கக்குள்ள இவங்க தனித்து நின்ற தேர்தல்கள்ல மிகப்பெரிய வாக்கு வங்கியை பெற்றிருக்கிறாங்க. கூட்டணி வைக்கக்குள்ள இவர்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது கூட்டணி கட்சியினருக்கு மிகப்பெரிய பலமா இருந்திருக்கு. கடந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியை கூட இடையில தக்க வைக்கிறதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலம் மிக பெருசா இருந்திருக்குது. 2021-75 எம்எல்ஏக்கள்ல வட மாவட்டங்களால அதிகமா இவங்களுக்கு வாக்கு சேகரிப்பு நடந்திருக்குது. அப்ப வன்னிய சமூக மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாமகவுக்கு ஆதரிச்சிருக்கிறாங்க. அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பாமகவினுடைய இந்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னாக்க 2.0 இந்த திட்டத்தின் கீழ் பாமக என்னென்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ந்திருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது,
திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராகனதுக்கு பிறகு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு, என்னென்ன மாதிரியான கூட்டங்கள் போட்டிருக்கிறாங்க எல்லாத்தையுமே சர்வே எடுத்து பார்க்கலதான். அப்ப அவருக்கு ஒரு அதிர்ச்சியா சொல்றாங்க என்ன அப்படின்னா, பாமக முன்னணியை விட இப்ப அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. அவர் தலைவரானதுல இருந்து பாருங்க, அவர் கையில் எடுத்திருக்கக்கூடிய எல்லா போராட்டமுமா இருக்கட்டும், எல்லா அறிக்கையுமா இருக்கட்டும், மக்களை அனைத்து தரப்பு மக்களையுமே ஈர்க்கக்கூடிய கவரக்கூடிய வகையில தான் இருக்குது. தர்மபுரியில வந்து நடைப்பயணம் போனாங்க, அங்க எல்லா சமூக மக்களும் அவர் வந்து பின்தொடர்ந்தாங்க. அரியலூர்ல நடைபயணம் போனாரு, எல்லா சமூக மக்களும் பின்தொடர்ந்தாங்க. மயிலாடுதுறையில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு போனாங்க, அங்கேயும் எல்லா சமூக மக்களும் பின்தொடர்றாங்க. அதையும் தாண்டி இப்ப திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தீர்க்கமா எடுத்திருக்கக்கூடியதா இந்த நெய்வேலி என்எல்சி பிரச்சனை. இந்த என்எல்சி பிரச்சனையின் போது அங்க இருக்கக்கூடிய எல்லா சமூக மக்களும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கினார்கள். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சென்னையில இருந்து பெரும் பூட்டோட வந்து பூட்டு போடக்குள்ளேயே அங்க மாற்று சமூக மக்கள் எல்லாமே நின்னாங்க. பல்வேறு இடத்துல நடைபெறும் போக்குள்ள கூட்டம் கூட்டக்குள்ளலாம் திமுக கரை வெட்டி கட்டுட்டும், அதிமுக துண்டை போட்டுட்டும், பிற கட்சியினுடைய சின்னங்களை வச்சிருக்கக்கூடிய அந்த பகுதியில திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு அமைது. இது உங்களுக்கு நிச்சயமா வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை உருவாக்கும். பாமக வந்து நாளைக்கு திமுகவுக்கு எதிர்ப்பாக வரக்கூடிய ஒரு சூழல் இங்க நிலவிக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்து நேற்று இந்த பொதுக்குழு நடந்தது இல்லையா, இந்த பொதுக்குழுல பாமகங்க பார்த்தாங்களோ இல்லையோ, ஆனா இந்த குரூப் இந்த பி கே குரூப் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க, அங்க சில ஊடகங்களே ஊடுருவ வச்சு அவங்க ஃபுல் ரெக்கார்டு அவர் என்ன பேசுறாரு அப்படின்றத சில ஊடகங்களின் வாயிலாக ஃபுல் ரெக்கார்டு எடுக்க சொல்லி நேற்றுக்கு பார்த்ததா ஒரு தகவல் வந்திருக்குது. அதுல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு மூன்று முக்கியமான வெளியிட்டிருப்பாரு செய்திகளை. ஒன்னு என்ன அப்படின்னாக்க, மே மாதம் 5ஆம் தேதி பன்னீர் சங்க மாநாடு நடக்கும், சித்திரை இளைஞர் முழுந்தளவு பெருவிழா நடக்கும் அப்படின்னு இருக்கிறாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த கோஷ்டி அரசியல் எல்லாம் தவிர்த்துட்டு எல்லாருமே வந்து ஒரு மாதிரி வேறு மாதிரியான அரசியலை கையில் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. மூணாவதா அவர் சொல்லியிருக்கக்கூடியதான் மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் 3 நாட்கள் நான் தங்க போறேன், தங்கி அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திக்க போறேன், அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை சந்திக்க போறேன், நேரடியா நானே களத்துல இறங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கறதுதான் அறிவாலை வட்டாரமா இருக்கட்டும், இங்க நம்ம எடப்பாடி வட்டாரமா இருக்கட்டும், அங்க பாஜக வட்டாரமா இருக்கட்டும், எல்லாருமே அதிர்ச்சி அடைய செஞ்சிருக்குது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பகுதிக்கு வராரு அப்படின்னாக்கவே அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான அந்தந்த இடத்தினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கூட்டம் கூடுகின்றது. பெருமளவிலே தமிழகத்தில் இளைஞர்களை கொண்ட ஒரே கட்சி அப்படின்னாக்க இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் ஒரு அந்தஸ்தை பெற்று இருக்கின்றது. அப்படி இருக்கக்குள்ள திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 60 தொகுதியை மைய இலக்கா வைக்கிறார்னா, 60 ஒரு தொகுதிக்கு 3 நாள்னா 60 தொகுதிக்கு 180 நாள், அப்ப 2024 இறுதி 2025 தொடக்கத்துலலாம் இவர்கள் இந்த விஷயத்தை கையில் எடுத்தாங்க அப்படின்னாக்க, ஒரு கட்சியுடைய தலைவர் அது மட்டும் இல்லாம அவர் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது வட மாவட்டங்கள், அவர் வந்து ஒரு சமூகத்திற்கான அங்கீகாரமாகவும் இருக்கிறாரு, பிற சமூக மக்களையும் வந்து இருக்கக்கூடிய வல்லமை பெற்றவராகவும் இருக்கிறாரு. 180 நாட்கள் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து இளைஞர்களை சந்தித்து ஆதரவு திரட்டினால் இதனுடைய தாக்கம் என்பது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் பெருமளவு இழப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறார். இதுதான் இருக்கு, இத்தனை தொகுதி இருக்கு, இந்த தொகுதிகளில் வன்னியர்கள் அதிகமா இருக்கிறாங்க, இந்த தொகுதியில பிற சமூக மக்கள் அதிகமா இருக்கிறாங்க, பிற சமூக மக்கள் பாமக எவ்வளவு இருக்கிறாங்க, பிற சமூக வெறுப்பு அரசியல் பாமக எதிராக எவ்வளவு இருக்குது, யார் பாமக வெறுக்கிறார்கள், யார் பாமக ஆதரவு தெரிவிக்கிறார்கள், பாமகவினுடைய 2.0 இருக்கக்கூடிய சில சில திட்டங்கள் மட்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றதான அந்த ஃபைல்ல. இதை பார்த்த முதல்வர் என்னடா இது, நம்ம சாதாரணமா கடந்து போல நினைச்சோம், பாமக இப்படி திடீர்னு ஒரு வளர்ச்சியை ஒரு மாற்றத்தை தமிழகத்துல கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்களே, இன்னைக்கு நமக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னாக்கா அதிமுகன்ற காலம் போய் இன்னைக்கு பாமக இப்பேற்பட்ட ஒரு சூழலை கையில் எடுத்திருக்குதுன்னு சொல்லிட்டு அறிவாள வட்டாரம் வந்து ரொம்ப அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்குது. அது மட்டும் கிடையாது, அடுத்து வந்து திரு உதயநிதி அவர்களை தீவிர அரசியல் களத்துல இறக்கிறதுக்காகவும் திரு உதயநிதி அவர்களை மட்டுமே ஹைலைட் பண்ணி முதல்வர் அவர்களுடைய முகத்தை ஹிடன் பண்ணி இவங்க அடுத்தடுத்த அரசியலை நகர்த்த போறாங்க. இப்ப ஒரு கோர்வையா வரக்குள்ள உதயநிதியா அன்புமணியா என்ற ஒரு க்வெஸ்சன் மார்க் இங்க எழுது. இவங்க அன்புமணி விசஸ் உதயநிதி அப்படின்ற அரசியலை நோக்கிதான் வரக்கூடிய காலங்கள் நகர இருக்கின்றது. ஆனா நேற்றைய பொதுக்குழு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மத்தியில ஒரு பெரும் ஆரோக்கியத்தையும் ஒரு பெரும் ஆரவாரத்தையுமே உண்டாக்கி இருக்கின்றது. கட்சியினுடைய தலைவர் வந்து 3 நாள் ஒரு தொகுதியில தங்குறாரு, முகாமிடுறாரு அப்படின்னா அது வந்து கட்டாயமா சரி நிச்சயமா சரி பாமகவிற்கு ஒரு பெருமளவு வாக்கு வங்கிய கூட செய்யும். அது மட்டும் கிடையாது, வன்னிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிற கட்சியை சார்ந்தவர்களையும் ஈர்க்கிற விதமாக தான் இந்த சித்திரை முழுநிலவு என்பது விழா நடத்தப்படுகின்றது. அந்த வார்த்தை அவர் சொன்னார் இல்லையா, அது சொன்ன உடனே பார்த்தோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட 3-4 நிமிஷம் 43 செகண்ட் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த அரங்கமே அதிர்ந்து போனது.
இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பாமகவினுடைய தலைமை அடுத்தடுத்து இன்னும் சில மாற்றங்களையும் இன்னும் சில வியூகங்களையும் துரிதமாக செயல்படுத்தி பாமக இந்த நாட்டை ஆள்வதற்கான அத்துடைய செயல்பாடுகளையுமே முன்னெடுத்திருக்கிறாங்க. பிகேவினுடைய சர்வேவா இருக்கட்டும், காலம் கசிந்து கொண்டிருக்கிறதாக இருக்கட்டும், பாமகவினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் களத்தில் இறங்கினால் நிச்சயமாக 2026 வெல்வது உறுதி என்று கூறிக்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அனைவரும் ஆதரவு தர வேண்டும். எல்லாரையும் ஒப்பிட்டு பாருங்க, ஒப்பிட்டு பார்த்து அதில் யார் சிறந்த தலைவர் என்பதை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அதில் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய விடை திரு அன்புமணி ராமதாஸ் என்கிற ஒரு விடையாக தான் இருக்கும். அதுதான் இந்த தமிழகத்தினுடைய 2026 பெருமிடையாக மாறும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.